ஓம் சாந்தி. 15/3/2020 இன்றைக்கான முரளியே மாதேஸ்வரி. ரிவைஸ் டேட் 11/12/1985. உண்மையான சேவாதாரியின் அடையாளங்கள் என்ன என்று இப்போது பார்ப்போம். இன்று நமது அன்பு கடலான பாப்தாதா அன்பு குழந்தைகள் அனைவரையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு குழந்தையிடமும் மூன்று விசேஷங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு குழந்தையும் மூன்று விசேஷங்களிலும் எதுவரை எந்த அளவிற்கு நிறைவாக இருக்கின்றார்கள் என்பதையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். அந்த மூன்று விசேஷங்களான சிநேகம், சகயோகம், அதாவது சகஜ யோகம் மற்றும் சக்தி. சிநேகம், சகயோகம், சக்தி. சக்தி சுரூபம், அதாவது நடமாடும்போதும் இங்கு அங்கு போய் வரும்போதும் சைத்தன்ய லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸாக இருப்பது. ஒவ்வொரு சங்கல்பம், பேச்சு மற்றும் கர்மத்தின் மூலம் மூன்று சுரூபங்களும் வெளிப்படையாக தெரியும் அளவிற்கு வேண்டுமானாலும் அனுபவம் ஆக வேண்டும். எப்படி பாபா அன்பு கடலாக இருக்கின்றாரோ அதேபோல் மாஸ்டர் கடலுக்கு முன்பாக எந்த ஒரு ஞானி அல்லது அஞ்ஞானி ஆத்மா வந்தாலும் அனுபவம் செய்ய வேண்டும். மாஸ்டர் அன்பு கடலின் அலைகள் அன்பின் அனுபவம் செய்வித்து கொண்டிருக்கின்றன. எப்படி லௌகீக அல்லது இயற்கை கடலின் கரையில் யாராவது சென்றால் கடற்கரையின் அருகே செல்லும்போது குளிர்ச்சியான அலைகள் குளிர்ச்சியான காற்று வீசுவதை போல சாந்தியின் அனுபவத்தை தானாகவே அடைபவரோ அதுபோன்று மாஸ்டர் அன்பு கடலின் மூலமாக ஆன்மீக அன்பின் அனுபவம் ஏற்பட வேண்டும். உண்மையான அன்பின் பிராப்திக்கான இடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறேன். ஆன்மீக சிநேகத்தின் அனுபூதி ஆன்மீக நறுமணம் வாயுமண்டலத்தில் அனுபவம் ஆக வேண்டும். பாபாவுக்கு அன்பானவர்களாக இருக்கின்றோம் என்று அனைவருமே சொல்கிறீர்கள் மற்றும் பாபாவும் அறிகின்றார். பாபாவும் அனைவருக்குமே அன்பு உள்ளது. ஆனால் இப்போது அன்பின் நறுமணத்தை உலகத்தில் பரவ செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் இந்த நறுமணத்தின் அனுபவத்தை செய்ய வைக்க வேண்டும். ஒவ்வொரு ஆத்மாவும் இதை வர்ணனை செய்ய வேண்டும், தாரணை செய்ய வேண்டும். இவர்கள் சிரேஷ்ட ஆத்மாக்கள் பாபாவுக்கு மட்டும் சிநேகி என்பதில்லை, ஆனால் அனைவருக்கும் சதா சிநேகி ஆத்மாக்கள். இந்த இரண்டு அனுபவங்களும் எப்போதும் அனைவருக்கும் சதா இருக்கிறதோ அப்போதுதான் மாஸ்டர் அன்பின் கடல் என சொல்வார்கள். இன்றைய உலகம் உண்மையான ஆத்மீக அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றது. சுயநல அன்பை பார்த்து பார்த்து அந்த அன்பிலிருந்து மனம் விடுபட்டு விட்டது. ஆனால் ஆத்மீக அன்பின் சில காரணங்களின் அனுபவத்தை கூட வாழ்க்கைக்கான ஆதரவாக புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். பாப்தாதா இதனையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றார். அன்பின் விசேஷத்தை மற்ற ஆத்மாக்களுக்காக கர்மத்தில் மற்றும் சேவையில் கொண்டு வருவதில் எதுவரை வெற்றி அடைந்திருக்கின்றனர்? தனது மனதில் மட்டும் தனக்குத்தானே குசி அடைந்து கொள்வதில்லை. தானே நானே மிகவும் சிநேகியாக இருக்கின்றேன், அன்பு இல்லை என்றால் பாபா உடையவராக எப்படியாக முடியும்? மற்றும் பிராமண வாழ்க்கையில் எப்படி முன்னேற முடியும்? தனது மனதில் திருப்தி உள்ளது, இதை பாப்தாதாவும் அறிவார். தன் வரையிலும் என்பது சரிதான். ஆனாலும் குழந்தைகள், நீங்கள் அனைவரும் பாபாவுடன் கூடவே சேவாதாரிகளாக இருக்கின்றீர்கள். சேவைக்காகத்தான் இந்த உடல், மனம், செல்வம் எல்லாம் உங்கள் அனைவருக்கும் பாபா ட்ரஸ்டியாக்கி தந்திருக்கின்றார். சேவாதாரியின் கடமை என்ன?
சேவாதாரியின் கடமை ஒவ்வொரு விசேஷத்தையும் சேவையில் ஈடுபடுத்த வேண்டும். உங்களுடைய விசேஷத்தை சேவையில் ஈடுபடுத்தவில்லை என்றால் ஒருபோதும் அந்த விசேஷம் விருத்தியடையாது, அதே எல்லையில்தான் இருக்கும். ஆனால் சிநேக அநேக குழந்தைகள் அதுபோல் அனுபவம் செய்கின்றனர். பாபா உடையவர்களாக ஆகிவிட்டோம். தினந்தோறும் இங்கு வரவும் செய்கின்றோம். புருஷார்த்தத்திலும் சென்று கொண்டிருக்கின்றோம். நியமங்களையும் கடைபிடித்து கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் புருஷார்த்தத்தில் என்ன முன்னேற்றம் ஏற்பட வேண்டுமோ அது அனுபவமாகவில்லை. சென்று கொண்டிருக்கின்றோம், ஆனால் விருத்தி அடையவில்லை. இதற்கான காரணம் என்ன? விசேஷங்களை சேவையில் ஈடுபடுத்தவில்லை என்றுதான் அர்த்தம். வெறுமனே ஞானம் சொல்வது, ஒரு வார பாடம் எடுப்பது, இது மட்டும் சேவை கிடையாது. சொல்வதோ துவாபர யுகத்திலிருந்து பரம்பரையாக நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் இந்த பிராமண வாழ்க்கையின் விசேஷம் சொல்வது என்றால் கொஞ்சம் கொடுப்பது, பக்தி மார்க்கத்தில் சொல்வது என்றால் பெற்றுக்கொள்வதாகிறது, மற்றும் இப்போது சொல்வது என்றால் கொஞ்சம் கொடுப்பதாகும். வள்ளலின் குழந்தைகள் நீங்கள். யாரெல்லாம் தொடர்பில் வருகிறீர்களோ அவர்களும் அனுபவம் செய்ய வேண்டும். நாம் கொஞ்சம் பெற்றுக்கொண்டு செல்கின்றோம், வெறுமனே கேட்டுவிட்டு செல்கிறோம் என்று அப்படி அர்த்தம் இல்லை. அன்பின் செல்வத்தால் அல்லது நினைவு பலத்தின் செல்வத்தால், சக்திகளின் செல்வத்தால், சகயோகத்தின் செல்வத்தால் பையை புத்தியை நிரப்பிக்கொண்டு செல்கின்றோம். இதுதான் உண்மையான சேவை என சொல்லப்படுகின்றது. ஒரு வினாடியில் திருஷ்டி அல்லது இரண்டு வார்த்தைகள் மூலம் தன்னுடைய சக்திசாலி விருத்தியின் வைப்ரேஷன்கள் மூலம் தொடர்பு மூலமாக வள்ளலாக ஆகி கொடுக்க வேண்டும். அத்தகைய சேவாதாரிகள்தான் உண்மையான சேவாதாரிகள் ஆவார்கள். அதுபோல் கொடுப்பவர்கள் சதா இதனை அனுபவம் செய்வார்கள். அதாவது ஒவ்வொரு விருத்தியை அல்லது முன்னேற்றத்தை அடைந்து கொண்டிருக்கின்றோம், இல்லையென்றால் புரிந்து கொள்கின்றார்கள், பின்தங்கிவிடவில்லை. ஆனால் எந்த அளவு முன்னேற வேண்டுமோ அந்த அளவிற்கு முன்னேறவில்லை. ஆகவே வள்ளலாகுங்கள், அனுபவம் செய்ய வையுங்கள். அதேபோல் சகயோகி மற்றும் சகயோகி தனக்காக மட்டும் அல்லது மற்றவர்களையும் கூட உங்களது சகயோகத்தின் ஊக்கம் உற்சாகத்தின் அலை சகயோகி ஆக்கிவிடுகிறதா? உங்களது சகயோகத்தின் விசேஷம் சர்வ ஆத்மாக்களுக்கும் இது அனுபவம் ஆக வேண்டும். இவர்கள் நம்முடைய சகயோகிகள். எந்த ஒரு பலவீனமான ஸ்திதி அல்லது பரிஸ்தியின் சமயத்திலும் இவர்கள் சகயோகத்தின் மூலமாக முன்னேறுவதற்கான சாதனங்களை கொடுப்பார்கள். சகயோகத்தின் விசேஷம் பற்றி அனைவருக்கும் ஆத்மாக்களாகிய உங்களிடமிருந்துதான் அனுபவம் ஆக வேண்டும். இதுதான் விசேஷத்தின் சேவையில் ஈடுபடுத்தினீர்கள் எனச் சொல்வதாகும். பாபாவின் சகயோகியாகவே இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனாலும் பாபா உலக சகயோகி குழந்தைகளிடமிருந்தும் ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் உள்ளுக்குள் இருந்து இந்த அனுபவத்தின் வார்த்தை வெளிப்பட வேண்டும். இவர்களும் கூட பாப்ஷவான், அனைவருக்கும் சகயோகியாக இருப்பவர்கள். தனிப்பட்ட முறையில் ஒருவர் மற்றவருக்கு சகயோகி ஆகக்கூடாது. அவ்வாறு செய்பவர்கள் சுயநலத்தின் சகயோகி ஆவார்கள், எல்லைக்குட்பட்ட சகயோகி ஆவார்கள். உண்மையான சகயோகி எல்லையற்ற சகயோகியாக இருப்பார்கள். உங்கள் அனைவரின் டைட்டில் என்ன? உங்களுடைய டைட்டில் கல்யாணக்காரி அல்லது வெறும் சென்டரின் கல்யாணக்காரி இல்லை, தேசத்தின் கல்யாணக்காரி மட்டுமல்லை, வெறுமனே வகுப்பின் மாணவர்களுக்கு கல்யாணிக்காரியா? அந்த மாதிரி டைட்டிலே இல்லைதானே. நீங்கள் விஸ்வ கல்யாணக்காரி, அதாவது உலகத்தின் மாளிகாக போகிறவர்கள். வெறுமனே தன்னுடைய மாளிகைக்கு மட்டும் மாளிகாவதில்லை, இந்த உலகத்தின் மாளிகாக ஆகப்போகின்றவர்கள். தங்களது மாளிகைக்கு மட்டும் மாளிகாக ஆவார்கள்,
ஆனால் எல்லையற்ற தந்தை மூலமாக எல்லையற்ற ஆஸ்தி பெறுகின்றீர்கள். இது எல்லைக்குட்பட்ட விஷயமல்ல. ஆக அனைவருக்காகவும் சகயோகத்தின் விசேஷத்தை காரியத்தில் ஈடுபடுத்த வேண்டும். இதைத்தான் சகயோகி ஆத்மா என கூறப்படுகிறது. இந்த விதியின் பிராமணம் சக்திசாலி ஆத்மா சர்வ சக்திகளை தனக்காக மட்டும் பயன்படுத்தாமல் அனைவருக்காகவும் சேவையில் ஈடுபடுத்துவார்கள். யாரிடமும் பொறுமை சக்தி இல்லை, உங்களிடம் உள்ளது, மற்றவர்களுக்கு இந்த சக்தியை கொடுக்க வேண்டும். இதுதான் சக்தியை சேவையில் ஈடுபடுத்துவதாகும். இதை மட்டும் யோசிக்காதீர்கள், அதாவது நானோ சகிப்புத்தன்மையோடு இருக்கிறேன், ஆனால் உங்களுடைய சகிப்புத்தன்மையின் குணத்தினுடைய லைட் மைட் அடுத்தவர் வரை சென்று சேர வேண்டும். லைட் ஹவுஸின் லைட் தனக்காக மட்டுமில்லை, மற்றவர்களுக்காக ஒளி கொடுப்பது போல, வழிகாட்டுவதை போல, நீங்கள் அந்த மாதிரி சக்தி சுரூபம், அதாவது லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆகி மற்றவர்களுக்கும் இந்த நன்மையை அனுபவம் செய்ய வைக்க வேண்டும். அவர்கள் அனுபவமும் செய்ய வேண்டும். பலமற்ற நிலையின் இருளிலிருந்து சக்தியின் ஒளியில் வந்துவிட்டோம் அல்லது புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆத்மா தனது சக்தியின் மூலம் என்னையும் சக்திசாலியாக்குவதில் உதவியாளராக இருக்கிறார். தொடர்பை பாபாவோடு ஏற்படுத்துவார், ஆனால் நிமித்தமாக ஆகி அதுபோல் செய்வார். சகயோகம் கொடுத்து தன்மீதே ஒட்டி கொள்ளும்படி செய்ய மாட்டார். பாபாவின் கொடையை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். இந்த ஸ்ருதியோடு மற்றும் சக்தியோடு விசேஷங்களை சேவையில் ஈடுபடுத்த வேண்டும். உண்மையான சேவாதாரியின் அடையாளம் இதுதான். ஒவ்வொரு கர்மத்திலும் பாபா காணப்படுகின்றார். அவரது ஒவ்வொரு சொல்லும் பாபாவின் நினைவை கொடுக்கின்றது. ஒவ்வொரு விசேஷமும் வள்ளலின் பக்கம் ஜாடை காட்டும். சதா பாபாதான் தென்படுகின்றார். அவர்கள் உங்களை பார்க்காமல் பாபாவை பார்ப்பார்கள். என்னுடைய சகயோகி என்பது உண்மையான சகயோகியின் அடையாளம் கிடையாது. இதை ஒருபோதும் சங்கல்பத்தில் கூட யோசிக்கக்கூடாது. அதாவது எனது விசேஷதாவின் காரணத்தால் இவர் எனக்கு மிகவும் சகயோகியாக இருக்கின்றார். சகயோகிக்கு சகயோகம் கொடுப்பது எனது கடமையாகும். அவர் உங்களை பார்த்தார், பாபாவை பார்க்கவில்லை என்றால் இது சேவையாகவில்லை. இது துவாபர குருமார் போல் முகத்தை திருப்பியது ஆகும். பாபாவை மறக்க வைத்தார்களே தவிர குருமார்கள் சேவையை செய்யவில்லை. இது வீழ்த்துவதற்காக ஆகுமே தவிர உயர்த்துவதற்காக ஆகாது. இது புண்ணியமல்ல, இது பாவமாகும். ஏனென்றால் பாபா இல்லை என்றால் நிச்சயம் பாவம்தான். ஆக உண்மையான சேவாதாரி சத்தியத்தின் பக்கம்தான் சம்பந்தத்தை இணைப்பார்கள். பாப்தாதாவுக்கு அவ்வப்போது குழந்தைகள் மீது சிரிப்பும் வருகின்றது. லட்சியம் என்ன? லட்சணம் என்ன? பாபாவின் பக்கம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஆனால் கொண்டு சேர்ப்பது தன்னிடமே மற்ற தெய்வீக தந்தையர் பற்றி சொல்கிறீர்கள். அவர்கள் மேலிருந்து கீழே அழைத்து வருகின்றார்கள், மேலே அழைத்து செல்வதில்லை. அந்த மாதிரி தெய்வீக தந்தை ஆகாதீர்கள். பாப்தாதை இதை பார்த்து கொண்டிருக்கின்றார். எங்கெங்கே குழந்தைகள் நேரான பாதைக்கு பதிலாக சந்துக்குள் சென்று சிக்கிக்கொள்கின்றார்கள், பாதை மாறிவிடுகிறது. அதனால் போய்கொண்டே இருக்கின்ற நேரே தவிர இலக்கின் அருகில் சென்று சேர்வதில்லை. ஆக உண்மையான சேவாதாரி என சொல்லப்படுபவர் யாரென்று புரிந்து கொண்டீர்களா? இந்த மூன்று சக்திகள் அல்லது விசேஷங்களை எல்லையற்ற திருஷ்டி மூலம், எல்லையற்ற விருத்தி மூலம் சேவையில் ஈடுபடுத்துங்கள். மிகவும் நல்லது. சதா வள்ளலின் குழந்தைகள் வள்ளலாகி ஒவ்வொரு ஆத்மாவையும் நிரம்பியவராக ஆக்குகிற ஒவ்வொரு கஜானாவையும் சேவையில் ஈடுபடுத்தி ஒவ்வொரு சமயம் விருத்தி அடையக்கூடிய சதா பாபா மூலம் பிரபுவின் கொடை என உணர்ந்து மற்றவர்களுக்கும் கூட பிரபு பிரசாதம் கொடுக்கக்கூடிய சதா ஒருவரின் பக்கம் சமிச்சை காட்டி
ஏக்ரஸ் ஆக்கக்கூடிய அத்தகைய சதா மற்றும் அனைவரின் உண்மையான சேவாதாரி குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. குமாரிகளிடம் அவ்யக்த பாப்தாதாவின் உரையாடல். இந்த சேனை என்ன செய்யும்? சேனை சதா வெற்றியடையும். சேனை வெற்றிக்காகத்தான் இருக்கின்றது. விரோதியுடன் போரிடுவதற்காக சேனை வைத்துக் கொள்கின்றனர். ஆகவே மாயா என்ற விரோதியின் மீது வெற்றி பெறுவதுதான் உங்கள் அனைவரின் கடமையாகும். சதா தன்னுடைய இந்த கடமையை அறிந்து கொண்டு மிக விரைவாக வேகமாக முன்னேறிக்கொண்டே செல்ல வேண்டும். ஏனென்றால் சமயம் மிக வேகமாக முன்னால் சென்று கொண்டிருக்கின்றது. யார் பொறுமையாக மந்தமாகி விடுகிறார்களோ அவர்கள் தாமாகவே வேட்டை பொருளாகி விடுகிறார்கள், பலியாகி விடுகிறார்கள். சக்திசாலி சதா வெற்றியாளராக இருப்பார்கள். ஆக நீங்கள் அனைவரும் வெற்றியாளர்களாக ஆக வேண்டும். சதா இதே லட்சியம் வையுங்கள். நாம் சேவை செய்யக்கூடியவர்களாக சேவையில் சதா முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் குமாரிகளுக்கு எந்த ஒரு பந்தனமும் இல்லை. எவ்வளவு சேவை செய்ய விரும்புகிறீர்களோ அவ்வளவு சேவை செய்ய முடியும். சதா தன்னை நான் பாபாவுடையவராக இருக்கின்றேன், பாபாவுக்காகத்தான் இருக்கின்றேன் என புரிந்து கொண்டு முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். யார் சேவையில் நிமித்தமாகிறார்களோ அவர்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் சக்தி தானாகவே பிராப்தியாகும். சேவைக்கான பாக்கியம் கோடியில் சிலருக்குத்தான் கிடைக்கின்றது. குமாரிகள் எப்போதுமே பூஜைக்குரிய ஆத்மாக்கள். தங்களின் பூஜைக்குரிய சொரூபத்தை ஸ்ருமிதியில் நினைவில் வைத்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்கள். மேலும் ஒவ்வொரு கர்மத்திற்கு முன்பும் சோதித்து பாருங்கள். இந்த காரியம் பூஜைக்குரிய ஆத்மாவின் பிராமணம் உள்ளது. இல்லையென்றால் பரிவர்த்தனை செய்து கொள்ளுங்கள். பூஜைக்குரிய ஆத்மாக்கள் ஒருபோதும் சாதாரணமாக இருக்க மாட்டார்கள். பூஜைக்குரிய ஆத்மாக்கள் மகானாகத்தான் இருப்பார்கள். 100 பிராமணர்களை காட்டிலும் உத்தம குமாரிகள் நீங்கள். ஒவ்வொரு பிராமணனும் ஒவ்வொரு குமாரியை தயார் செய்ய வேண்டும். அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். குமாரிகள் என்ன அற்புதத்தின் பிளான் யோசித்திருக்கிறீர்களோ எந்த ஒரு ஆத்மாவுக்காவது நன்மை நடைபெற வேண்டும். இதைவிட பெரிய விஷயம் என்ன இருக்கின்றது? தங்களின் மகிழ்ச்சியிலேயே இருப்பவர்கள்தானே. சில நேரம் ஞானத்தின் மகிழ்ச்சியில், சில நேரம் நினைவின் மகிழ்ச்சியில், சில நேரம் அன்பின் மகிழ்ச்சியில். மகிழ்ச்சியின் மேல் மகிழ்ச்சிதான். சங்கம யுகமே மகிழ்ச்சியின் யுகமாகும். மிகவும் நல்லது. குமாரிகள் மீது சதா பாபாவின் பார்வை இருக்கின்றது. குமாரிகள் தங்களை என்னவாக ஆக்குகிறார்கள் இது அவர்களிடம்தான் இருக்கின்றது. ஆனால் பாப்தாதாவோ அனைவரையும் உலகத்தின் மாலிக்காக ஆக்குவதற்காக வந்திருக்கின்றார். சதா உலகத்தின் மாலிக்காக தன்னையும் நசா மற்றும் குசி இருக்க வேண்டும். சதா களைப்பற்ற சேவையில் முன்னேறி சென்று கொண்டே இருங்கள். மிகவும் நல்லது. வரதானம் செய்பவர் மற்றும் செய்விப்பவர் நினைவின் மூலம் ஒளி கிரீடதாரியாக ஆகுங்கள். நான் நிமித்தமாகி கர்மயோகி செய்பவன், செய்விப்பவர் பாபா. இந்த ஸ்ருதி தானாகவே இருக்கின்றது என்றால் சதா ஒளி கிரீடதாரி அல்லது கவலையற்ற மகாராஜா ஆகிவிடுவீர்கள். பாபா மற்றும் நான் மட்டுமே, மூன்றாவது யாருமே இல்லை. இந்த அனுபவம் சுலபமாக கவலையற்ற மகாராஜாவாக ஆக்கிவிடும். யார் அதுபோல் மகாராஜா ஆகிறார்களோ அவர்கள்தான் மாயாவை வென்றவர்களாக ஆகின்றார்கள். கர்மேந்திரியங்களை வென்றவர்கள் மற்றும் இயற்கையை வென்றவராகி விடுவார்கள். ஆனால் யாராவது தவறுதலாக கூட தன்மீது ஏதேனும் வீண் பாவனையின் எண்ணங்களை சுமையில் ஏற்றி வைத்துக் கொள்கின்றார்கள் என்றால் கிரீடத்திற்கு பதிலாக கவலைகள்தான் அநேக கூடைகள் தலைமீது வந்துவிடும். ஸ்லோகன் சர்வ பந்தனங்களிலிருந்து விடுபடுவதற்கு தேக உறவுகளில் வைத்த மோகத்தை அழித்தவராக ஆகுங்கள்.